நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் புத்தாண்டு மற்றும் பொங்கலை ஒட்டி விற்பனை செய்ய கிட்டங்கியில் வைக்கப்பட்டிருந்த பட்டாசு வெடித்த விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரவியிடம் கேட்கலாம். ரவி, இந்த மூவர் யார், இன்னும் யாரேனும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களா? விஷ்ணு வணக்கம். அதாவது நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் இன்று அதிகாலை 3 மணி அளவில் நடந்த பட்டாசு வெடி விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். இதே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரும் அருகில் இருந்த ஒரு பெரியம்மாவும் இறந்துள்ளார்கள். இது சம்பந்தமாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்திருக்கின்றனர். அதாவது பகுதியில் வந்து மேட்டு தெருவை சேர்ந்தவர் வந்து செல்லக்குமார். இவர் வந்து நாமக்கல் பகுதியில இருந்து பட்டாசுகள்லாம் வாங்கிட்டு வந்து மொத்தமா வச்சு விற்கிற தொழில் செஞ்சுட்டு இருந்தாரு. இது இந்த ஒரு குடியிருப்பு சுற்றி ஒரு 10க்கு மேற்பட்ட வீடுகள் வந்து நெருக்கமான வீடுகளா இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில வந்து இவருடைய பட்டாசு தயாரிக்கிற குடோன் வந்து நாமக்கல் மாவட்டத்துல மோகனூர் அருகில் உள்ள ஒரு ஓலப்பாளையத்துல கிராமத்துல இருந்திருக்குது. இந்த சூழ்நிலையில அந்த பகுதியில இருந்து பட்டாசு வந்து வெடிமருந்து தயார் பண்ணிட்டு கொண்டுட்டு வந்து வீட்டுல நேற்று அதிகாலை வச்சிருந்திருக்காரு. ஒரு லாரியில இறக்கி வச்சிருக்காங்க. அதுல ஒரு 4-5 டன் இருக்கு என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில 3 மணி அளவுல திடீர்னு தீ பிடிச்சி எரிஞ்சு பட்டாசு சத்தா வெடி வெடிச்சு அதிர்வுல ஏற்பட்டிருக்கு. நிறைய பட்டாசு தீச்சுவலையா ஏற்பட்டிருக்கு. இந்த தீச்சுவலையில பக்கத்துல இருந்த அவர் செல்லகுமார், அவருடைய மனைவி பிரியங்கா, அவருடைய அம்மா செல்லி, 3 பேரும் சம்பவ இடத்துல இறந்துடுறாங்க. செல்லகுமார் இறந்தது மட்டும்தான் முதல்ல அக்கம் பக்கத்தினர் பார்த்திருக்காங்க. உடனடியாக இறந்த ஒட்டி நாமக்கல் அரசு பிரேத பரிசோதனைக்கு அவர் அனுப்பியிருக்காங்க. இது சம்பந்தமா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தீ சுவா அதிகமான ஒட்டி அதிர்ச்சியில ஒரு 5 பேரும் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. இந்த காயமடைஞ்சவங்களை குறிப்பா வந்து சொல்ல போனோம்னா கார்த்திகேயன், அன்பரசன், பழனியம்மாள், செந்தில்குமார், இந்த 4 பேரும் வந்து காயமுற்றிருக்காங்க. இதுல கார்த்திகேயன் வந்து பாஜக உடைய மாவட்ட இளைஞர் பொறுப்புல இருக்காரு. இந்த சூழ்நிலையில 4 பேர் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. மேலும் வந்து இந்த சம்பவத்துல வந்து ஒரு பெரியம்மா, அதாவது பெரியக்கால்னு சொல்லி அந்த செல்லகுமார் வீடு பக்கத்திலேயே இருந்திருக்காங்க, அந்த அம்மாவும் உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடைபெற்ற இடம் 3 மணி இருக்கிற அளவு அதிகமா பனி மூட்டையும் பொதுமக்கள் சம்பவத்துக்கு வர முடியாததுனால தொடர்ச்சியா வந்து வெடி வெடித்து முடிஞ்சு எரிஞ்சு முடிஞ்சிருச்சு. இது சம்பந்தமா கேள்வி போட்டுடி அங்க நாமக்கல் மற்றும் வேலூர் தீயணைப்பு துறையினர் போலீசார் வந்து அவங்களை மீட்டிருக்காங்க. மேலும் கட்டிட இடிபாடுகள் இருந்து மீட்ட பிரியங்கா, அவங்களுடைய அந்த திலக்குமாரோடைய அம்மா செல்லும் 2 பேர்த்தையும் சிறிது நேரத்துக்கு பிறகே மீட்பு ஈடுபட்டு இருக்கும் போதுதான் போலீசார் வந்து தீயணைப்பு துறையினர் மீட்டிருக்கிறாங்க. இந்த சம்பவம் சம்பந்தமா வந்து சேலம் சரக காவல்துறை துணைத் தலைவர் பிரணாப்குமார் அபினேஷ் சம்பவ இடத்துக்கு வந்து பார்வையிட்டு சென்றிட்டு இருக்கிறாரு விஷ்ணு. நாமக்கல் மோகனூரில் பட்டாசு விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரவி வழங்க கேட்டோம். நன்றி ரவி உங்களுடைய தகவல்களுக்கு.